வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய விளக்கேற்றும் எண்ணெய். இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் 100 மில்லி நல்லெண்ணெய் ஒரு எவர்சிலர் வானலில் தான் ஊற்றிருக்கேன். அது மாதிரி ஒரு எவர்சிலர் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அலுமினியம் வேண்டாம், நான்ஸ்டிக்கும் வேண்டாம். அது மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 சாமந்தி இப்போ கழுவி உதுத்து வச்சுருக்கேன். இது மருவுன்னு சொல்லுவாங்க, அந்த மரு இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மெல்லிஸ் காம்பெல்லாம் இருக்கட்டும். அந்த எண்ணெய் இதில் போட்டுட்டு, இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுட்டு இது படப்படன்னு சத்தம் வந்து பொரிஞ்சு அடங்கிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த கற்பூரம், சின்னதாக ஒரு கற்பூரமும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் கேஸை. உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறேன். நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். போட்டு வானலில் சுத்தம் வைக்கணும், கையில் வைக்கக்கூடாது. இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் அந்த 2 கற்பூரத்தையும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். சாமந்தி வந்து மன அமைதி, மன குளிர்ச்சி தரும், உடம்புக்கும் நல்லது. இந்த மருவுடைய ஃப்ரேக்ரன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் குறைக்கும். அதனால் இதை நீங்கள் தலையில் தடவும் யூஸ் பண்ணிக்கலாம், தலை குளிக்கும்போது தடவுற எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விளக்கேற்றும் எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட் வைப்ரேஷன், லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு வடி கட்டிட்டு செஞ்சுட்டு எல்லாம் காட்டுறேன். நல்லா இந்த சத்தம் அடங்கிடணும், இந்த ஈரப்பத சத்தம் அடங்கிடணும். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடாது. நல்லெண்ணெய் தான். கலரும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுடைய கலரும் அதில் இறங்கும். இது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டே இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டலாம். அதுக்கப்புறம் இந்த மீதி இந்த வடிகட்டின இந்த சக்கை இருக்கும்ல, இதை வந்து உடம்பில் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், தலையில் தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ சுத்தமாக சத்தம் அடங்கிடுச்சு. இந்த 2 கற்பூரத்தையும் போடுறோம். அது கரைஞ்சிடும், கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சிடும். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இதை கரையட்டும். இப்போவே வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி வீடு ஃபுல்லாக இருக்குது வாசனை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ இது வடிகட்டி வச்சுருக்கேங்க, பாருங்கள் எண்ணெய் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனை அவ்வளோ ஒரு வாசனைங்க, எண்ணெய் இந்த கலரில் தான் இருக்குது. கொஞ்சோண்டு எடுத்து தடவி பார்த்தேன், வாசனையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.